இப்ப நம்ம பூந்தமல்லி டு கிண்டி போற மெயின் ரோட்ல போயிட்டு இருக்கிறோம். மெட்ரோ ஒர்க் ஓடிட்டு இருக்கு. வட இந்திய தொழிலாளர்கள் முன்னாடி போற வண்டியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. எங்க போறீங்க? பீச்சு போறீங்களா? எந்த பீச்சுக்கு? பெசன்நகர் பீச்சா மெரினா பீச்சா? பீச் வந்து உலகத்தோடைய இரண்டாவது பெரிய பீச், 13 கிலோமீட்டர் நீளம் உள்ள இரண்டாவது பீச். நம்ம முன்னாடி இப்ப ஹூண்டாய் கார் கம்பெனி பஸ் போய்கிட்டு இருக்கு. இது ஒரு கொரியன் கம்பெனி. இந்த கம்பெனில தான் என் பையன் 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணான். இந்த கம்பெனியில் வருஷத்துக்கு 7 லட்சம் கார் உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த மாதிரி பஸ்ஸு காஞ்சிபுரம் வெள்ளூர் வர போய் ஒர்க்கர்ஸை பிக்கப் பண்ணுது. இந்த கம்பெனியில் ஃபேக்ட்ரியில் ஒரு 10,000 ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. இதுக்கு சப்ளையர் கம்பெனின்னு ஒரு 120 கம்பெனிஸ்க்கு மேலே இருக்குது. அரவுண்டு 1 லட்சம் வர இதில் வந்து நேரடி வேலைவாய்ப்பு, அதுக்கு பிறகு மறைமுகமாக ஒரு 50,000 பேர் வேலைவாய்ப்பு. இப்போ நம்ம டிஎல்எஃப் கடந்து போயிட்டுருக்குறோம். இது சென்னையுடைய ஐடி கம்பெனிஸ் இருக்கக்கூடிய ஏரியா. இது ஒரு பெரிய வளாகம். சென்னையில் நிறைய ஐடி கம்பெனிஸ் இதுக்குள்ளே வந்து பிரான்ச் இருக்குது. இது இன்சைடு டிஎல்எஃப் வியூ. இப்போ நம்ம ஹூண்டாய் கார் கம்பெனியை பற்றி பேசுனா, காமனாக எல்லாரும் வந்து கார் உற்பத்திக்கு நிறைய தண்ணி ஆகுது, நிலத்தடி நீர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்குது. மற்ற கம்பெனிஸ் எப்படியோ எனக்கு தெரியல, ஹூண்டாயில் எந்த போரும் கிடையாது. உள்ளே வந்து பெரிய பெரிய குளங்கள் வெட்டி வச்சு மழைநீரை சேகரித்து அதை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு அதே ரீசைக்ளிங் பண்ணி திருப்பி எகெயின் அண்ட் எகெயின் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே முதலீடும் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு ஜிஎம் லெவலில் இருக்கிறவங்க எல்லாம் கொரியன்ஸு. மற்றபடி லேபர் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்கெல்லாம் 1 இயர் 2 இயர் அப்படி கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸு. ஆஃபீஸர்ஸ் கேடர்ஸில் மட்டும் பெர்மனண்ட்டாக அவங்க வந்து நல்ல ஹை குவாலிஃபைடு பர்சன்ஸை போட்டுக்கிறாங்க. அறிவும் உழைப்பும் நம்மளுடையது, லாபமும் நிர்வாகமும் அவங்களோடது. இதுதான் இப்போ வெற்றிகரமான கொரியனுடைய இந்த ஹூண்டாய் கம்பெனியுடைய ஃபார்முலா. பட் இதனால் நம்ம 1.5 லட்சம் பேர் வேலை பெறாங்க. ஒரு சாதாரணமாக நல்ல ஒரு குவாலிஃபைடு பர்சன் அங்கே வேலைக்கு போகும் பொழுது ஒரு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ கொடுக்கக்கூடிய ஒரு கெஸ்ட் அட்ராங் ஆஃபீஸர் சம்பளத்தை விட மிக அதிகமாக தான் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம மியாட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறோம். சென்னையில் வந்து மெடிக்கல் த்ரோட் இந்தியாவிலே சென்னை தான் ஃபஸ்ட்டு இருக்குது. இங்கே மெடிக்கல் டூரிசம்னு சொல்லிட்டு வெளிநாடுகள்லேருந்து வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகக்கூடியவங்க இப்போ சமீப காலமாக ரொம்ப அதிகமாக இருக்காங்க. மியாட் இந்த ஹாஸ்பிட்டல் இதுவும் ஒன் ஆஃப் தி அடையாளங்களில், சென்னையுடைய அடையாளங்களில் ஒன்று. இது அடையார் ரிவரை ஒட்டி இருக்குது. ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வரக்கூடிய துறை வந்து மெடிக்கல் டூரிசம். சென்னையில் அப்பல்லோலையும் இந்த மியாட்லேயும் நிறைய ஃபாரினர்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும். ரொம்ப சீப்பாகவும் உலகத்தரத்துலையான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து இங்கே கிடைக்கிறது அவங்க சொல்கிறாங்க. இப்போ சென்னை நந்தம்பாக்கம் வழியாக போய்கிட்டு இருக்கிறோம். ரைட்ல ட்ரேட் சென்டர் இருக்கு. இப்போ நம்ம மெட்ராஸ் போர் கல்லறை, இந்த நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்லறை கடந்து போயிட்டு இருக்கிறோம். இது 2.5 ஏக்கரில் பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கல்லறை. இரண்டாம் உலக போரில் உயிர் நீத்த 856 இராணுவ வீரர்களுடைய கல்லறை இங்கே இருக்குது. இந்த மயானத்தை நம்ம பார்வையிடலாம். பதினாலில் ஒரு சர்வே எடுத்தாங்க, நியூயார்க் டைம்ஸுங்கிற ஒரு ஆங்கில நாளிதழ். வேர்ல்டு லெவலில் நம்ம பார்க்கக்கூடிய காணக்கூடிய இடங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்மளுடைய சென்னை வந்து 26வது இடத்துல இருக்குது. மொத்தமே 52 பிளேஸ் தான் போட்டிருந்தாங்க. அதில் வந்து சென்னை 26வது இடம்னா நம்மளே தெரிஞ்சுக்கலாம். சென்னை வந்து அவ்வளோ இடங்கள் இங்கே பார்க்கறதுக்கு இருக்கு. இப்போ நம்ம சென்னை கிண்டி கத்திப்பாறை அந்த பிரிட்ஜு கிட்ட வந்துட்டோம். இது சென்னையுடைய மெயின் பிளேஸு, ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய இடம். மேலே மெட்ரோ ட்ரெயின் போகுது. கத்திப்பாறை அந்த பிரிட்ஜை கடந்து இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறோம்.
சென்னையில் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ஜாஸ்தி, அங்கே வாழ்கிறதுக்குனா ரெண்டு பேர் சம்பளம் இருந்தால் தான் முடியும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் நான் சென்னையில் 14 திருநெல்வேலியில் 14 தான் இருக்கிறேன். மோஸ்ட்டாக ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது, காய்கறிகளோ ஒரு பலசரக்கோ வீட்டு வாடகையுமே. சென்னையில் இந்த மாதிரி மெயின் பிளேஸில் தான் கூட இருக்கும், அவுட்டர்லாம் திருநெல்வேலியில் என்ன வாடகை இருக்கோ அவ்வளோதான் இருக்குது. அவுட்டர்னால் ரொம்ப நம்ம அவுட்டர் கூட போக வேண்டாம், ஓரளவு நாமினலாக தான் இருக்குது திருநெல்வேலிக்கும் சென்னைக்கும் பார்க்கும் பொழுது. மேபி உள்ள கிராமங்களில் உள்ளதுக்கும் சென்னைக்கு வேணால் அதிகமாக இருக்கும் வாடகை. வந்து இப்போ நம்ம திருநெல்வேலி, மதுரை, கோயம்புத்தூர், சென்னை இதெல்லாம் மோரார்லஸ் இப்போ சேமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். சென்னையில் ஒரு வந்து நிறைய பிளேசஸ் இருக்குது போகிறதுக்கு. நம்ம வீக்கெண்ட்லேயோ இல்லை ஹாலிடேஸ்லேயோ கட்டாயம் இங்குள்ள மக்கள் வந்து வெளியில் அவுட்டிங் போவாங்க. மற்ற இப்போ திருநெல்வேலியெலாம் அந்த மாதிரி இடங்கள் கிடையாது, அதனால் நம்ம போகவும் மாட்டோம், செலவும் ஆகாது இங்கே. அதனால் நம்மளாக போய் செலவு பண்ணுறதானே ஒழிய மற்றபடி குடும்ப செலவுன்னு பார்த்தா ஒன்று போல தான் இருக்கு. நம்ம இப்போ கிண்டியை கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். ரோட்ஸ் எல்லாமே நீட்டாக தான் இருக்கும். மார்னிங் ஹவர்ஸும் அந்த ஆஃபீஸ் விடக்கூடிய டைமும் பீக் ஹவர்ஸ்லாம் ரொம்ப டிராஃபிக் இருக்கும். இப்போ நம்ம அந்த டைம் போகாததுனால ஓரளவு நம்ம ஸ்பீடாக தான் போய்கிட்டு இருக்கோம். சைடில் இப்போ எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம், அதை கடந்து சென்னைன்னு பேசினாலே சென்னையில் வந்து ஒரு மலைக்கு தாங்காதே, அங்கே வந்து ஃப்ளட்டு வந்துச்சுன்னா தண்ணி ஊருக்குள்ளே வருமே, அந்த மாதிரி ஒரு பேச்சு வந்து இப்போ பரவலாக இருக்குது. அது உண்மைதான். கிட்ட தான் அடையாறு ரிவர் இருக்கு, அதை கவனிப்போம். மழை ஹெவி ரெயின், அப்போ மழை நேரங்களில் ரொம்ப ஹெவி ரெயின் பெய்யும் பொழுது, தொடர்ந்து பெஞ்சிட்டு இருக்கும் பொழுது அந்த அடையாறு ரிவர் கரைக்கு மேலேயே ஒரு 2 அடி 3 அடி தண்ணி போய்கிட்டு இருக்கும். திருவள்ளூர்லேயோ காஞ்சிபுரத்துலேயோ பெய்யக்கூடிய மழை வந்து மெட்ராஸில் வந்து தான் கடலில் கலக்கணும். இது ஒரு முகத்வாரம். திருவள்ளூர்லேயே காஞ்சிபுரத்துலேயோ பெய்யக்கூடிய மழையை தேக்கி வைக்கிற மாதிரி பெரிய அணைகளோ இல்லை பெரிய பெரிய குளங்களோ சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ அங்கே பெய்யக்கூடிய மழை இந்த கால்வாய்கள் வழியாக இங்கே கீழ் நோக்கி, இங்கே சென்னை நோக்கி வருது. அதனால் இங்கே பெய்யக்கூடிய மழை அந்த ரிவரில் போய் கலக்கிறதுக்கு வந்து டைம் எடுக்கும், ஏன்னா அது மட்டத்தை விட அதிகமாக போய்கிட்டு இருக்கோம். மழை நேரங்களில் நிறைய டைம் நாங்கள் வந்து அதை கவனிச்சிருக்கிறோம். ஸோ இங்கே தேங்கி தேங்கி தான் மழை போய் அந்த ரிவர் அந்த வாய்க்காலில் கலக்கும், அது கடலில் போய் கலக்கும். அதனால ஒரு ஹெவி ரெயின்கே வந்து இங்கே தண்ணி வந்து தேங்க ஆரம்பிச்சிருது. வேளச்சேரி மாதிரி இடங்கள் வந்து கடல் மட்டத்தை விடவும் கொஞ்சம் தாழ்ந்து தான் இருக்குது, அதனாலையும் அங்கே தண்ணி தேங்கும். அந்த நம்ம இருக்கிற இடத்த பொறுத்த தான் சென்னையில் வந்து மழை நேரங்களில் தண்ணி தேங்கிறது. நம்ம இப்போ கவர்னர் மாளிகை இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கோம். நேர் எதிர்த்தாப்பில் நம்ம கவர்னர் மாளிகையை பார்க்குறோம். அது Gate 1 இது, நம்ம அதை பார்த்துக்கிட்டே இப்போ போயிட்டுருக்குறோம். இது டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஆஃபீஸு. தமிழ்நாட்டின் அடையாளம் அண்ணா யூனிவர்சிட்டி. சென்னையில் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி போக நிறைய யூனிவர்சிட்டிஸ், SRM விட்டு அந்த மாதிரி ரொம்ப ஸ்டாண்டர்டாக உலகத்தரத்திலான கல்வியை கொடுக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸும் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜஸும் இருக்குது. கிண்டியில் காந்தி மண்டபம். இந்த காந்தி மண்டபங்கிறது ஒரு பெரிய வளாகம். அங்கே காந்திக்கு ஒரு சிலை இருக்குது, அதுக்கு பிறகு வவுசி யூஸ் பண்ண செக் இருக்குது, அப்புறம் தியாகிகளுடைய ஸ்டாச்சு, அவங்களுடைய ஃபோட்டோஸ், அவங்களுடைய வரலாறு அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெரிய வளாகம். பக்கத்துலேயே சில்ட்ரன்ஸ் பார்க்கும் இருக்குது. நம்ம இப்போ மத்திய கைலாசி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். சென்னையில் வந்து நிறைய புராதனமான பழமையான கோவில்கள் உண்டு. திருவல்லிக்கண்ணி பார்த்தசாரதி கோவில், இந்த மத்திய கைலாஸ் கோவில், கபாலீஸ்வர் கோவில், திருவேற்காடு, மாங்காடு, குன்றத்தூர், வடபழனி அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவு கோவில்களுக்கான நகரம்னு சொல்கிற அளவு நிறைய மிக மிக பழமையான கோவில்கள் இங்கே இருக்குது. அடையார் காந்தி நகர், அது வந்து அடையார் இது சிவாஜி கணேசன் மணிமண்டபம். வெளியில் அவர் சிலை இருக்கு பாருங்க, வெண்கல சிலை.
மிக பிரம்மாண்டமான அண்ணல் அம்பேத்கருடைய மணிமண்டபம். வெளியில அவருடைய ஸ்டாச்சு இருக்கு. மெட்ராஸ் வந்து ஷாப்பிங்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். டீ நகரும் பாரிஸ் கார்னரும் இங்கே ஷாப்பிங் பண்ணக்கூடிய ரெண்டு பிளேசஸ்ஸு. அதில் மொத்தமாக வாங்கணும் மேரேஜுக்கு அந்த மாதிரினா பாரிஸ் கார்னர் போகிறாங்க. மற்றபடி சும்மா அப்பப்போ எடுக்குது அந்த மாதிரினா டீ நகர் போகலாம். நல்ல டைம் பாஸாகவும் இருக்கும், நல்லவே நிறைய ஷாப்ஸ் இருக்கும். நம்ம சாந்தோம் சர்ச் அந்த ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப பழமையான சர்ச் இது. இதுவும் சென்னையில் அடையாளங்களில் ஒன்று இந்த சாந்தோம் சர்ச். பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறோம். இது 10 மாடி உண்டு, 9 மாடி வரை நம்ம லெஃப்டில் போய்க்கலாம். மேலே வந்து திருப்பி ஒரு 2 மாடி மட்டும் ஏறி பார்க்குற மாதிரி இருக்கும். மேலே ஏறி பார்த்தா டோட்டல் நம்ம மெரினா பீச் வியூவே வித்தியாசமாக தெரியும். 150 அடி ஹைட்டுன்னாங்க. டிஜிபி ஆஃபீஸு, டிஜிபி ஆஃபீஸ் கடந்த தமிழ்நாடு காவல்துறை தலைமை அலுவலகம் நூற்றாண்டு ஆர்ச் வளைவு. இப்ப ஃப்ரீ பார்க்கிங் ஆக்கியிருக்காங்க மெரினா பீச். ஒர்க்கிங் டே தான் ஆனாலுமே ஃபுல்லா இருக்கு. பார்க்கிங்க்கு இடம் கிடைக்கல நம்மளுக்கு. ஒரு வழியா நம்ம இப்ப ரீச் ஆயிட்டோம். 4:40 வீட்டுல இருந்து கிளம்பணும். இப்ப மணி வந்து 6:05, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆயிருக்கு. நம்ம 14 கிலோமீட்டர் வந்து இங்கே 500க்கு மேலே இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் இருக்குது, சிற்றுண்டி கடைகள். இதை எவ்வளோம்மா இதுக்கு? 40 ரூபா. எவ்வளோ நேரம் சுற்றுவீங்கம்மா? 30 ரவுண்டு 40 ரூபாயா? 50 ரூபா. வாரம் 50 ரூபாயா? அவ்வளோதான் இதுக்கு வாடகை? வாரத்துக்கு 50 ரூபா வாடகை கட்டுறீங்க? அந்த சந்தானம் அப்போ என்ன மாதம் 200 ரூபா கட்டுறீங்களா? இவங்க வந்து வாரம் 50 ரூபா சந்தா கட்டுறாங்களா இங்க வாடகைக்கு? அது போக இன்னும் இந்த லைட் மாதிரி போட்டிருக்கிறது ஜெனரேட்டர்ல அவங்க ஆன் பண்ணிடுவாங்க பொழுது. அதுக்கு வந்து பர் டே 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்களாம். ஸோ இந்த அம்மா இங்கே கடை போடுறதுக்கு மாதத்துக்கு இது 100, 3000 ரூபாய், அது 200, 3200 ரூபாய் கரண்ட்டோட சேர்த்து ஆகுது அப்படிங்கிறாங்க. இது மெரினா பீச் வந்து லாங் வாக்காக இருக்கும். இப்போ நம்ம நடந்துக்கிட்டு இருக்கிறது இது என்னதுமா சோழி போட்டு பார்க்குறதா? இது எவ்வளோம்மா? எவ்வளோவே பார்க்கறதுக்கு எவ்வளோவே பேர் பாக்கிறதுக்கு எவ்வளவு? கை பாக்கிறதுக்கு எவ்வளவு? குழந்தைகள் எவ்வளவு தூரம் போவீங்க? சொந்த குதிரை கிடையாதா? இங்கே இப்போ 10 பேர்னா 200 ரூபா உங்களுக்கு 800 ரூபா வாணம் இருக்கா? குதிரைக்கு சாப்பாடுலாம் அவங்க கொடுத்துருவாங்க. ஓகே, 50 தான். 10 பலூன்கா?
அடிக்கலைனா என்டர்டெயின்மெண்ட் தான். இது என்ன மீன், கடல் மீனா ஏரி மீனா? எவ்வளோ ரேட்டு? பிளேட் 100 ரூபாயா? இது இதெல்லாம் கடல் மீனா? கால்நடைக்கு வந்திருக்கிறோம். இங்க வந்து மற்ற திருச்செந்தூர் மற்ற மாதிரி இருக்காது, இங்க அலைகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஒரு நாளைக்கு 40 ரூபாயும். இப்ப இந்த கடையில 6 லைட் இருக்கு. நான் வர 240 ரூபாய் பர் டே அவங்களுக்கு கொடுக்கணுமா? பஜ்ஜினா கூட போட்டுறேன், உங்களுக்கு எப்படி வேணுமா சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, கிளம்பிட்டோம். சென்னை வந்து வரமா சாவுமானா என்னுடைய பார்வையில் வரம் தான். இங்கே யார் வந்தாலும் எல்லாருமே பொழைச்சிக்கலாம். அந்தளவு இங்கே வேலை வாய்ப்புகள் நிறைய நம்மளுக்கு வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. அதனால் சென்னை வரம் தான் என்னை பொறுத்தவரை. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.